ஹாய், வணக்கம். திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். இன்னைக்கு வந்து ரெய்கி ஃப்ரீ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கான சில சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ எப்படி அதை ப்ராப்பரா நீங்க ஜாயின் பண்ணணும்னு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துறேன். அதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க, ரேக்கி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் தெரியாது. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க நான் கொடுக்குறேன். அப்புறம் எண்ட் ஸ்கிரீன்லயும் நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லா அது என்ன டீட்டெயில்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எடுத்ததும் எங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. இந்த கோர்ஸ்ன்னு கிடையாது, எந்த ஒரு கோர்ஸா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லி கொடுக்குறவங்க யாரு, அப்புறம் அந்த கோர்ஸோட பயன்கள் என்ன, நமக்கு என்னென்ன யூஸ் எல்லாம் ஆகும், இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸ்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் பயம் இருக்காது. பயம் இல்லாம ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும். அடுத்து நீங்க அவங்களை கேட்க வேண்டிய கேள்வி இருக்காது. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுல மட்டும்தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். புரியுதுங்களா? அது அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா நீங்க போய் உட்காந்து நிறைய கேள்விய தேவையில்லாம ஆல்ரெடி அவங்க சொல்லியாச்சு. சொன்ன விஷயத்தையும் நிறைய நீங்க போய் இது எப்படி எப்படின்னு கேள்வி கேட்கும் போது அவங்களாலையும் ஒரு கிளாஸ விட்டுட்டு உங்களுக்கான பதில சொல்ல முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், எடுத்ததும் நம்பரை தேடாதீங்க. அந்த வீடியோல என்ன ஃபுல்லா முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத கவனிங்க. கவனிச்சுட்டு மொபைல் நம்பர் எடுத்து நீங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஓகே, இது ஒரு பாட் இருக்கட்டும். அடுத்து இந்த ரேக்கி மூலமா நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்க முடியும். உங்களை நீங்களே ஒரு சின்ன சின்ன விஷயம் உடல் உபாதைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். உங்களோட நெகட்டிவை நீங்களே தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள திணிக்க முடியும். இது இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து லைஃப்ல சூப்பரா ஒரு பெரிய ஆராவை கிரியேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபினான்ஷியலா நீங்க இருக்க முடியும். பிரபஞ்ச சக்தியை வந்து அந்த டைம்ல அவங்க சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த டைம்ல உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள இருக்கிறத தாராளமா ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ணும் போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் உள்ள இறங்குதுல, பிரபஞ்சத்தோட சக்திகள் இறங்குதுல, அதன் மூலமாவே உங்களுக்கு இப்ப ஒரு தலைவலி, இங்க எங்கேயோ வலிக்குது, பெயின் இருக்கு, எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னா அது எல்லாமே நீங்க அடுத்தவங்கள்ட்ட போய் பண்ணணும்னு கிடையாது. ரேக்கி மூலமா இது எல்லாமே நீங்க குணப்படுத்திக்க முடியும். செல்வ செழிப்பா இருக்க முடியும். உங்களுடைய சந்தோஷங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும், ஈர்க்கவும் முடியும். இவ்வளவுதான். ஓகேங்களா? அது ரொம்ப பெரிய பெனிஃபிட். இது வந்து ஃப்ரீ காஸ்ட்ல சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல்ல வந்து ஹையர் லெவல் வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி நீங்க குணப்படுத்துறது, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு, வெளியே யாருக்காவது எப்படி அவங்கள ஹீல் பண்றதுன்றதுதான் வந்து பெய்ட் கிளாஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம நீங்க சேர போறது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஃப்ரீ கோர்ஸ் தான். அந்த ஃப்ரீ கோர்ஸே வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, பட் ரன் சார் வந்து சொல்லி கொடுக்குறாரு. சரி, ஓகே, இவ்வளவுதான் டீட்டெயில். இப்போ வந்து என்கிட்ட கேட்ட குவஸ்டின்ஸ் என்னன்னா, சார் வந்து வெப் லிங்க் அனுப்புறாங்க, அந்த வெப்ல போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க. ஒண்ணுமே கிடையாது, அந்த வீடியோவை பார்த்துட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு மொபைல் நம்பர் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்களா? வாட்ஸ்அப் பண்ணதும் நான் அவரை காண்டாக்ட் பண்ணேன். வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ண போது எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாரு சார். அவரோட பிஸி ஷெட்யூல்லையும் கண்டிப்பா எனக்கு ரிப்ளை பண்ணிடுறாரு. ஏன்னா நிறைய பேருக்கு பயன்கள் போய் சேரணும், ஃப்ரீ கோர்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணி அவங்க இது பண்ணிக்கணும்ன்றதுக்காகவே கம்பல் பண்ணவே மாட்டாரு. நெக்ஸ்ட் லெவல் இருக்கு, பெய்ட் கிளாஸ் இருக்கு, நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும்னா சொல்ல மாட்டாரு. அதுவும் உங்க சாய்ஸ் மட்டும்தான், நீங்க கேட்டா மட்டும்தான். அதுக்கும் அவரு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லுவாரே தவிர அவராவே சொல்ல மாட்டாரு. ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே, மொபைல் நம்பர் நீங்க அட்டன் பண்ண மொபைல் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணதும் நீங்க தமிழ் லாங்குவேஜா இங்கிலீஷ்ல சேர விரும்புறீங்களான்னு கேட்பாங்க. நீங்க தமிழ் அப்படி இல்லை இங்கிலீஷ்னு சொன்னீங்கன்னா தமிழுக்கான லிங்க் அவங்க கொடுப்பாங்க, இங்கிலீஷ்க்கான லிங்கையும் அவங்க கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்க தமிழ் லிங்க்ன்னு சொன்னீங்கன்னா தமிழ் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இந்த லிங்க வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள வெப்பு போகும்.
வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்ல பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ரெஜிஸ்டர் இஸ் ஃப்ரீ நவுன்னு இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து மூணே ஸ்டெப் தான் இருக்கு. உங்களோட நேம் என்டர் பண்ணுங்க, வித் இனிஷியல் போட்டு என்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க சாய்ஸ் தான். எப்படி உங்க நேம் என்டர் பண்ணீங்களோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், இது இந்தியா கண்ட்ரி மட்டும் கிடையாது, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் ஓகே, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த மொபைல் நம்பர் நீங்க போட்டாலே அது மாறும் இல்லையா, பாத்தீங்களா, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அதை பார்த்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து மெயில் ஐடி, மெயில் ஐடி இருந்தா பண்ணுங்க, இல்லைனாலும் ஓகே. மெயில் ஐடி என்டர் பண்ணதும் நீங்க ஓகே கொடுத்துட்டீங்க, கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படிங்கன்னா தமிழ் குரூப்ன்னும் போது தமிழ் குரூப்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த தமிழ் குரூப்ல ஜாயின் பண்ணதும் இப்ப நீங்க இன்னைக்குதான் இந்த வீடியோவை பாக்குறீங்க, மொபைல் நம்பர் எடுத்திருக்கீங்க, டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்க, போய் ஜாயின் பண்றீங்கன்னா இந்த ப்ராசஸ் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். கிளாஸ் வந்து தமிழ் கிளாஸ்க்கு எப்ப அவரு டேட்டு ஒதுக்கி அந்த டேட்டை சொல்றாங்களோ அந்த டேட்ல தான் நீங்க போய் ஜாயின் பண்ண முடியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னென்ன டேட்டு தமிழ் கிளாஸ்க்கு எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து எப்பத்துல இருந்து எப்ப முடியும்னு வரைக்கும் போட்டுருவேன். இங்கிலீஷ் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க முடியுன்றதை நான் உங்களுக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எப்ப போடணும் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுட்டு கூட நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி இதுல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாலே, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கும் இப்ப தமிழ் கிளாஸ் வந்து எப்ப நடக்குதோ ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சிருச்சிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டவுட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து நான் மெசேஜ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணிட்டாங்க, நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் கிளாஸ் நடக்கல அப்படின்னா அது எப்ப அவங்க எடுக்கிறாங்களோ டேட் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணதும் ஜூம் ஆப் ஆல்ரெடி நீங்க ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஐடி எல்லாம் போட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எப்ப மெசேஜ் பண்றாங்களோ ஒரு லிங்க் வித் பாஸ்வேர்ட் கொடுப்பாரு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டீங்களாலே ஜூம் உள்ள போயிடும். அதுல பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். அந்த டைமிங்கும் அவங்க சொல்லிடுவாங்க, அந்த டைமிங்க்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு கூட குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு இந்த வெப்சைட்லயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிடலாம், தமிழுக்கு இங்கிலீஷ்க்கும் ஜாயின் பண்ணிடலாம். ஆனா கிளாஸ் எப்பன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வருதோ அப்பதான் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் போயிடுது, நீங்க இப்பதான் ஜாயின் பண்றீங்கன்னா அந்த ரெண்டு நாள் கிளாஸ் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா. ஸ்டார்டிங்ல இருந்துதான் அவர் எடுக்க முடியும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால இந்த பேட்ச் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போதுதான் உங்களுக்கு அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, ஓகேவா? திரும்ப நம்ம வந்து போய் கத்துக்க முடியுமா அப்படின்னா தாராளமா நீங்க கத்துக்கலாம். ஆல்ரெடி கத்துக்கணும் உங்க கூட வந்து எனக்கு மறந்து போச்சுனாலும் நீங்க போயிட்டு திரும்ப கத்துக்கலாம், ஓகேங்களா? இது ஒரு சின்ன ப்ராசஸ் தான், அது வந்து ஒரு சிலருக்கு தெரியலன்றதுனால கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. உங்களுக்கு இது எப்படி ஜாயின் பண்ணணும்ன்றது, அந்த இது ரெஜிஸ்டர் பண்றதுன்னு புரியலனாலும் உங்க வீட்டுல படிச்ச பசங்க இருப்பாங்கல்ல, சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இது தெரிஞ்சிடும், இதை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க தாராளமா அவங்கள்ட்ட காட்டினீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, தெரியாதவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவர்களும் உங்கள் மூலமாக பலன் அடையட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.